ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கூடங்குளம் முதல் அணு உலையை முழுவதுமாக மீண்டும் ஆய்வு நடத்த இந்திய அணுசக்தி வாரியம் முடிவு. கர்நாடக சட்டப்பேரவையில் ஜெகதீஷ் ஷெட்டர் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் பரத்வாஜ் ஆணை. மும்பை தாக்குதல் குற்றவாளி ஹெட்லிக்கு தூக்கு தண்டனை வழங்க உள்துறை செயலர் ஆர் கே சிங் வலியுறுத்தல். நடிகர் சங்க கட்டடத்தில் வணிக வளாகம் கட்ட மாநகராட்சி அனுமதி மறுப்பு, வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். நடுவண் அரசுக்கு எதிராக அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் தேவையற்றது என தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் கண்டனம். நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கு 4 மாதங்களில் முடிக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் நடுவண் புலனாய்வுத்துறை தகவல். விவசாயிகள் தற்கொலை நிகழ்வுகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு நாடு முழுவதும் தடை விதிக்க கோரி நடுவண் அரசுக்கு திருச்சியில் தந்தி அனுப்பும் போராட்டம். குடியரசு நாள் விழா பாதுகாப்பிற்கு சென்னையில் 18,000 காவல்துறையினர் குவிப்பு. வர்மா குழுவின் பரிந்துரையை நடுவண் அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் கருணாநிதி கோரிக்கை. ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.